அன்புமிக்க மெய்யன்பர்களே, நாம் இப்பொழுது இமயமலையில் ஹிமாலயத்திலே வசிஷ்டருடைய குகைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கங்கை நதிக்கரையில் இருக்கிறோம். ஹிமாலயத்தில் புனிதமான அற்புதமான இடங்கள் நிறைய இருக்கின்றது. நாம் இந்த கிரியா யோக சம்பிரதாயத்தில் பல முனிவர்கள் பல ரிஷிகள் இருந்த குகைகளை பற்றியும் நம்ம கிரியா யோக தொடர்பை பற்றியும் கூறிக்கொண்டிருக்கிறோம். அதிலே வசிஷ்டர் முனிவர் நம்மளுடைய கிரியா யோக சம்பிரதாயத்தில் எப்படி தொடர்பு இருக்கிறார் என்பதை நாம் கூறுகிறோம். அன்பர்களே, ராமாயண காலத்தில் ராமருடைய குருவாக வசிஷ்டர் இருந்திருக்கின்றார். ராமருடைய குருவான வசிஷ்டர் ராமருக்கு கொடுத்த உபதேசங்களை யோக வசிஷ்டமாக நமக்கு இருக்கின்றது. இந்த யோக வசிஷ்டமானது எங்கு கொடுக்கப்பட்டது என்றால், ராமருடைய அரண்மனையில் கொடுக்கப்பட்ட உபதேசமாகத்தான் அது இருக்கின்றது. ஆனால் ராமருடைய ராஜகுருவாகவும் தசரருக்கு அற்புதமான சில விஷயங்களை எடுத்து கூறக்கூடிய ஒரு ஆச்சாரியராகவும் வசிஷ்டர் திகழ்ந்திருக்கின்றார். வசிஷ்டர் வாழ்ந்த இந்த ஹிமாலய மலைகளில் அற்புதமான பல இரகசியங்கள் பொதிந்த இடங்கள் நமது கேதார்நாத்திற்கு அருகாமையிலும் இருக்கின்றது. வசிஷ்டர் யோக சம்பிரதாயத்தில் பல நுட்பங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறார். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்வில் பிராணாயாமத்தின் மூலமாக பிராண ஜோதியையே நாம் நமக்குள் தரிசனம் செய்யக்கூடிய வித்தையை அவருடைய உபதேசமான யோக வசிஷ்டத்தில் விளக்கம் கொடுக்கிறார். உபநிடதங்களில் இருக்கக்கூடிய பல உபநிடதங்கள் பேரொளியை, அந்த ஜோதியை நாம் எப்படி தரிசனம் செய்ய வேண்டும், அந்த ஜோதியினுடைய இரகசியம் என்ன என்பதை நமக்கு விளக்கம் கொடுத்து அதிலிருந்து நாம் உபாசனை சாதனை செய்து அடையும் வழியையும் காட்டுகிறது. அவ்வாறே வசிஷ்டரும் தன்னுடைய வார்த்தைகளில், தன்னுடைய வாக்குகளில், தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசமாக கொடுத்த விஷயங்களை அவர் விளக்கியிருக்கின்றார். இந்த குறிப்பிட்ட இந்த குகையில் பல வருடங்கள் அவர் இங்கு வாழ்ந்து இந்த இடத்திலிருந்து தன்னுடைய அந்த வேத சம்பிரதாயத்தையும் யோக சம்பிரதாயத்தையும் பல மக்களுக்கு எடுத்து கூறிய புனிதமான இடம் இந்த வசிஷ்டருடைய குகை. இது ரிஷிகேஷுக்கு அருகாமையில் இருக்கின்றது. பழமையான இது போன்ற இடங்களில், குகைகளில் வாழ்ந்த அந்த மகான்களினுடைய இடத்திற்கும் ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்களுடைய சமாதிகளுக்கும் நாம் சென்று அந்த இடங்களில் நாம் தியானம் செய்து நம்மளுடைய ஆத்ம சாதனையில் மேலான நிலையை அடைவதற்கு, உயர்வான நிலையை நாம் அடைவதற்கு அவர்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய வழிகாட்டுதலும் எல்லா ஆன்மீக சாதகர்களுக்கும் மிகவும் அவசியம் என்பதை கூறுகிறோம். அன்பர்களே, இது போன்ற நல்ல புண்ணிய தீர்த்தங்களுக்கும் குகைகளுக்கும் நீங்கள் தரிசனம் செய்து உங்கள் ஆன்மீக வாழ்வில் மேன்மையடைய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். ஓம் குரு, ஓம் குரு, ஓம் குரு.